என் பேர் வந்து அபிஷா. நாங்கள் வந்து ஆலங்குளம் பக்கம் சிவலிங்கபுரங்கிற கிராமத்துலேருந்து வரோம். எனக்கு வந்து பிசாசு போராட்டமாக இருந்துச்சு. என்னால் சரியாக சாப்பிட முடியாது, ரொம்ப அடிக்கடி ரொம்ப பயப்படுவேன், ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அப்போ வந்து அப்பா வந்து ஜாஸ் ஜமிங்கிற யூடியூப் சேனல் வந்து பார்த்தாங்க. அதில் வந்து கட்டுகளில் இருந்து விடுதலை அப்படிங்கிற வீடியோ வந்து பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிசாசு போராட்டம் இருந்தது, சாப்பிட முடியலை அப்படின்ட்டு வந்து சாட்சி சொன்னாங்க. அதை பார்த்து வந்து அப்பா வந்து இங்கே வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பாஸ்டர்கிட்ட வந்து கால் பண்ணி பேசினாங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து வந்தோம். எனக்கு வந்து ரொம்ப போராட்டமாக இருந்துச்சு. வரம்போச்சில் கூட நானே வந்து அப்பா கிட்ட வந்து போக வேண்டாம் அப்படிலாம் சொன்னேன். ஆனால் ரொம்ப தடையாக இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் வந்தோம். இங்கே வந்த இடத்துல கூட ரொம்ப வந்து போராடிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்து 4 ஏவல் முட்டை அதில் வந்து அதை வந்து வயிற்றுக்குள்ள இருந்த மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. அது வந்து வாமிட் வந்து ரொம்ப பண்ண முடியாமல் வந்து வெளியில் வந்து போணுச்சு. இப்போ வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. நெஞ்சிலலாம் வந்து ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து தலை பகுதிகள்லாம் ரொம்ப வந்து பாரமாக இருந்துச்சு. கழுத்து பகுதியில் வந்து ரொம்ப ஏதோ சர்ப்பம் இருக்க மாதிரி ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு. பாஸ்டர் குடும்பமும் அவங்க பாஸ்டர் அப்புறம் வந்து அந்த அக்கா எல்லாருமே வந்து இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து எங்களுக்காக வந்து பாரத்தோடு வந்து ஜெபிச்சாங்க. அப்புறம் வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி எல்லாருமே வந்து எனக்காக ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு வந்து ஏசப்பா வந்து இப்போ எங்களுக்கு ஒரு பரிபூரண விடுதலை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் வரம்போச்சில் ரொம்ப வந்து ஒரு பாரத்தோட ரொம்ப கஷ்டமாக வந்தோம். ஆனால் இப்போ வந்து ஏசப்பா வந்து எங்களுக்கு நல்ல ஒரு பரிபூர்ண விடுதலையை கொடுத்து எங்களை வந்து ஏசப்பா வந்து நல்ல ஒரு சாட்சியாக நிறுத்தியிருக்கிறாங்க. எங்களுக்காக ஜெபிச்ச பாஸ்டருக்கும் அப்புறம் வந்து எங்களுக்கு அந்த அக்கா எல்லாத்துக்கும் அப்புறம் எங்களுக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கும் கோடான கோடி நன்றி. ஏசப்பா நாமத்துக்கு சோத்திரம். நான் யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருந்தேன். போது இந்த ஊழியம், ஜாஸ்மின் ஊழியத்தை பார்த்தேன். பார்க்கும்போது அப்போ ஒரு சாட்சியை கேட்டேன், இந்த மாதிரி பிசாசு பிடியிலேருந்து விடுதலை கிடைச்சிது அப்படின்னு அந்த சாட்சியை கேட்டு உடனே பாஸ்டருக்கு அந்த நம்பரில் ஃபோன் அடித்து கேட்டேன். பாஸ்டர் உங்களுக்காக ஒரு நாள் ஒதுக்கப்படும், அன்றைக்கி ஃபோன் போடுதேன்னு சொன்னாங்க. அதே போல் வெள்ளிக்கிழமை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நாங்கள் 9 மணிக்கு வந்துட்டோம். 10 மணிக்கு பிரேயர் ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணி வர எங்களுக்காக விடாமல் நல்லா ஜோம் பண்ணி ஒவ்வொரு கட்டுக்களையாக ஏசப்பா ஒவ்வொரு கட்டுக்களையாக விடுதலை ஜோமுன்ன கழுத்தில் வயிற்றில் எல்லா கட்டுக்களையும் உடைச்சி எங்கள் 4 பேருக்கும் ஏவல் வச்சுருந்தாங்க. 4 முட்டையை வச்சு ஏவல் வச்சுருந்தாங்க. அந்த முட்டையும் வயிற்றுலேருந்து ஜோம் பண்ணும்போது வயிற்றுலேருந்து அந்த 4 முட்டையும் கருவோட 4 முட்டையும் வெளியே வந்து விழுந்தது. விழுந்து லாஸ்டில் எல்லா கட்டுகளையும் உடைக்கப்பட்டு இப்போ முற்றிலுமாக நாங்கள் விடுதலையோடு நாங்கள் ஊருக்கு போகிறோம். இது ஜெபிச்ச பாஸ்டருக்கு, பாஸ்டர் அம்மா, அவங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்ச எல்லாத்துக்குமாக நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஏசப்பாவுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துக்கிறோம். ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் எல்லாரும் எங்களுக்காக ஜெபிட்டாங்க. அவங்க குடும்பம் எல்லாம் போராடி அவர் 6 மணி நேரம் இருந்து ஜெபிட்டாங்க. ஆண்டவர் எங்களுக்கு முற்றிலுமாக விடுதலை கொடுத்தார். பாஸ்டர் என் குடும்பத்துக்காக அவங்க செபித்த எல்லாத்துக்காக ரொம்ப நன்றி ஸ்தோத்திரம். ஆமே சாட்சியை பார்க்குறவங்க தொடர்ந்து எங்கள் குடும்பத்துக்காக செபித்து கொள்ளுங்கள். நாங்கள் காலைல 10 மணிக்கிட்ட இங்கே வந்துட்டோம். அப்போ வந்து 10 மணிக்கே ஜெபத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஆரம்பித்து சாயங்காலம் 6 மணியில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். முதல் பிசாசு ரொம்ப போராடிட்டே இருந்தது. அதுக்கடுத்து முட்டை எல்லாம் கக்குனுச்சு. அதுக்கடுத்து எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை தந்தாங்க. ஏசப்பா ஏசப்பாக்கும் பாஸ்டர் எல்லாத்துக்கும் கோடான கோடி ஸ்தோத்திரம்.